ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வேஸ்ட் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி ஒரு கேம் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு அதில் ஒரு எலிஃபண்ட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி பென்சிலில் வந்து ரைட்டாக ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு மேலே நான் மார்க்கர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ட்ராயிங் தான் இது. இது வந்து கலர் பண்ணணும்னா கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த பிளாக் மார்க்கர் மட்டுமே யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ லைட்டாக இந்த இடத்துல மட்டும் இந்த ரெட் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட எலிஃபண்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பார்ட்டை அப்படியே எப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி இந்த பார்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இதில் இந்த மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த லென்த் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அளவு கரெக்டாக அதில் நம்ம ஒரு ஹோல் நடுவில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லென்த். ஸோ அது 3 சென்டிமீட்டரில் இருந்துச்சுன்னா அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதும் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ட்ரா பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு 2 பீஸ் தேவை. ஸோ இந்த பீஸை வச்சுட்டு அப்படியே அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டிக்கிறோம். ஸோ இது வந்து திக்னஸ்க்காக தான் அப்படி பண்ணுறோம். இதை இந்த மாதிரி நல்லா ஒட்டினதுக்கப்புறமா இப்போ இதோடைய ஒரு சைடை இதுக்குள்ளே நம்ம இப்படி இன்செர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கரெக்டான அளவில் இருந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக இப்படி டைட்டாக நிற்கும் இந்த மாதிரி. ஸோ இது கரெக்டாக இப்போ டைட்டாக இருக்குது. ப்ளஸ் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம இதோடைய சைட்ஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 கார்னர்லேயும் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ திரும்ப இன்னொரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு இதில் வந்து ரிங் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி கொஞ்சோண்டு கேப் எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறமா இப்படி இன்னொரு சர்க்கிள். ஸோ நீங்கள் காம்பஸோ இல்லை வேறு ஏதாவது ரவுண்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 2 ரிங் பண்ணியிருக்கேன். 2 இல்லை 3, 4, 5 எத்தனை ரிங்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணி நம்ம இந்த எலிஃபண்ட்டோட பின்னாடி இதை ஒட்டிட்டு நம்ம வால்லேயோ இல்லை டோர்லேயோ ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரிங் டாஸ் கேம் தான். ஸோ அவ்வளோதான், இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருந்து இந்த ரிங்கை வந்து அதில் போடணும். ஸோ ரிங் டாஸ் கேம் தான், ரொம்ப ஃபன்னாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் கிட்டே போய் போட்டு எடுத்தேன். ஸோ வேஸ்ட் கார்ட்போர்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.